ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11/4/2019 வியாழக்கிழமை கமாடிட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக இன்றைக்கி ட்ரேடிங்க்கு உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் இருந்து குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். யூஎஸ் மார்க்கெட் 54 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டில் சிஏசி டேக்ஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் எஃப்டிஎஸ்சி நெகட்டிவாக முடிவடைந்திருக்கு. ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து நிக்கி 12 புள்ளிகள் டவுன் ஆகவும் எஸ்ஜெக்ஸ் நிஃப்டி 2 புள்ளிகள் பாசிட்டிவாகவும் இருக்கும். மற்றபடி ஏஷியன் மார்க்கெட் பார்க்கும்போது டவுன் அப்படிங்கிற ட்ரெண்டில் தான் இருக்குது. நாம் கவனிக்கிற நிக்கியும் எஸ்ஜெக்ஸ் நிஃப்டியும் மிக்சடில் இருக்குது. ஸோ இந்திய பங்குச்சந்தை அதோட இம்பாக்டில் ஓப்பன் ஆகி 11 புள்ளிகள் பாசிட்டிவாக 11,595 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 3 காசுகள் குறைந்து 69.14 ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. குளோபல் வைஸில் கமாடிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது க்ரூட் ஆயில் 0.53% டவுன்லையும் பிரெண்ட் ஆயில் 0.40% டவுன்லையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மற்றபடி அலுமினியம், ஜிங்க், லெட், நிக்கல், காப்பர் எல்லாமே டவுனில் ட்ரேட் ஆயிருந்தாலும் கோல்டும் சில்வரும் கூடுதலாக டவுன்லேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 0.30% டவுனில் கோல்டும், 0.50% டவுனில் சில்வரும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது குளோபல் மார்க்கெட்டில் கமாடிட்டீஸில் முக்கியமாக நம்ம இந்திய பங்குச்சந்தையில் ட்ரேட் ஆகிற கமாடிட்டிஸ் எல்லாமே நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. அதோட இம்பாக்ட் இந்திய கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் கோல்டு 93 புள்ளிகள் டவுன்லையும், சில்வர் 168 புள்ளிகள் டவுன்லையும், க்ரூடாயில் 24 புள்ளிகள் டவுன்லையும், அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாமே டவுனில் ட்ரேட் ஆயிருந்தாலும் நேச்சுரல் கேஸ் மட்டும் 0.30 புள்ளிகள் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்திய பங்குச்சந்தை இந்திய கமாடிட்டியில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பிவோட் லெவல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி 11ஆம் தேதிக்கு அலுமினி 129 புள்ளி அப்படிங்கிற லெவலில், 129.76 மேலே ரெசிஸ்டன்ஸும், 128.21 மேலே சப்போர்ட்டும் இருக்குது. காப்பர் மினி 448 அப்படிங்கிற லெவலில், 450 மேலே ரெசிஸ்டன்ஸும், 445 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. க்ரூடாயில் மினி 4,464 அப்படிங்கிற லெவலில், 4,493 மேலே ரெசிஸ்டன்ஸும், 4,446 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. கோல்டு மினி 32,114 அப்படிங்கிற லெவலில், 32,258 மேலே ரெசிஸ்டன்ஸும், 32,031 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. லெட் மினி பொறுத்த வரைக்கும் 135.8 அப்படிங்கிற லெவலில், 136.8 மேலே ரெசிஸ்டன்ஸும், 133.9 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 187.83 அப்படிங்கிற லெவலில், 188 மேலே ரெசிஸ்டன்ஸும், 186 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நிக்கல் மினி 914 அப்படிங்கிற லெவலில், 918 மேலே ரெசிஸ்டன்ஸும், 909 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. சில்வர் மினி 37,818 அப்படிங்கிற லெவலில், 37,984 மேலே ரெசிஸ்டன்ஸும், 37,715 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஜிங்க் மினி 201.7 அப்படிங்கிற லெவலில், 203.7 மேலே ரெசிஸ்டன்ஸும், 200 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இது வந்து இன்றைக்கி கமாடிட்டிஸ்க்கான பிவோட் லெவல்ஸ். ஸோ இந்த பிவோட் லெவல்ஸ் நிச்சயமாக உங்கள் ட்ரேடிங்க்கு பயனுள்ளதாக இருக்கும். டேட்டாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரெக்ஸ் கேலண்டர் டேட்டாவில் April 11ஆம் தேதி இன்றைக்கி நேச்சுரல் கேஸோட ஸ்டோரேஜ் இருக்குது. அதுக்கப்புறமா அது முக்கியமானது. ஸோ அதுக்கு அதோட இம்பேக்ட் கண்டிப்பாக நேச்சுரல் கேஸில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அதோட வாலட்டாலிட்டி இருக்கும். மற்றபடி யூஎஸ்டியில் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைமு, அதுக்கப்புறம் யூஎஸ்டியில் எஃப்ஓஎம்சி மெம்பர்ஸ் ஸ்பீக்ஸ் எல்லாமே இருக்குது. யூஎஸ்டியில் 30-year பாண்ட் ஆக்ஷன், நியூசிலாந்தில் பிஸ்னஸ் என்எஸ் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ், இந்த மாதிரி முக்கியமான டேட்டாஸ் இருக்குது. இந்த லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி டேட்டா க்ரூடா கமாடிட்டிஸில் டேட்டாஸோட முடிவுகளை பொறுத்து சில இம்பாக்ட்ஸ் வரும். ஸோ இதை நீங்கள் கவனிங்க. ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக இன்றைக்கி ட்ரேடிங்க்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோ லெவலான மார்ஜினில் ஹை லெவலான, அதாவது ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸில், லோ லெவலான ப்ரோக்ரேஜில், அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங்
லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த நாள் உங்களுக்கு ஹாப்பியாகவும் இன்றைய ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.